ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு அருமையான லஞ்ச் காம்போ, பஞ்சாபி தாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஜீரா புலாவ், கூடவே நல்ல ஒரு தால் ஃப்ரை. ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளாக சமைக்கக்கூடிய ஒரு காம்போ ரெசிபி இது. டக்குன்னு நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே ரெண்டுமே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கு இல்லை பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு உணவாக இருக்குங்க. நம்ம ஸ்பெஷலாக சமைச்சோம், ஸ்பெஷலாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஃபீலும் இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான காம்போ டிஷ் இது. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிபியாக நம்ம தால் தட்கா, தால் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது நம்ம ஊர் ஸ்டைல் பருப்பு தாளிப்பை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்தி, ரோட்டி இந்த மாதிரி புலாவோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இங்கே ஒரு அரை கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கங்க, தூர் தால். இது கூடவே கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. இந்த ரெண்டு பருப்பும் கலந்து தான் இப்போ நம்ம தால் தடுக்கா பண்ண போகிறோம். இங்கே ஒரு கப்பில் இந்த அரை கப்பு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம், கூடவே கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசி கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்கணும். பருப்பு நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க, இப்போ இதை குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 6 பல் பூண்டு, கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃபாக பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கருப்பு ஏலக்காய் 1. இந்த நார்த் இந்தியன் டிஷஸ்க்கெல்லாம் பர்டிகுலர்லி இந்த கருப்பு ஏலக்காய் மோஸ்ட்லி சேர்ப்பாங்க, அது ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இது இப்போ எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா பச்சை ஏலக்காய் 1 சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பிரிஞ்சி இலை 1. இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய். நார்த் இந்தியன் டிஷஸில் இந்த நெய்யும் வந்து கண்டிப்பாக சேர்ப்பாங்க, அது ஒரு ஸ்பெஷல் டச்சோட இருக்கும், அந்த டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது தண்ணி சேர்த்துடலாங்க. ஒரு 2-2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன், நல்லா அந்த பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு. ஸ்டவ்வில் நம்ம இப்போ குக்கரை வச்சாச்சு, குக்கரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட்டு போட்டு விட்டு ஒரு 3-4 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துருவோம். பர்ஃபெக்டாக அந்த பருப்பு அந்த வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடும். ஸோ இருக்கட்டுங்க. ஒரு ஒரு 4 விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை மசிச்சு விடணும். மசிச்சு விடுறதுக்கு முன்னாடி நம்ம போட்ட அந்த கருப்பு ஏலக்காவை வெளியே எடுத்து வச்சுருவோம், கூடவே அந்த பிரிஞ்சி இலையும் எடுத்துடலாம். இது வந்து ஜஸ்ட் அந்த ஒரு வாசனைக்காக மட்டும்தான் சேர்த்தோம். ஸோ அதை வந்து இப்போ வெந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்தாச்சு. இப்போ நல்லா மசிச்சு விட்டுறலாங்க. நம்ம கரண்டி வச்சு அழுத்தி விடும்போதே நல்லா மசிஞ்சிரும், இல்லைனா உடன் மத்து அல்லது இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நல்லா அழுத்தி விட்டால் நல்லா பர்ஃபெக்டாக மசிஞ்சிரும். இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பருப்பை அகெயின் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சுங்க. இந்த பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும். அப்போ கொதிக்கும் போது தாளிப்பு சேர்க்கணும், பட் கொதிக்கும் போது பருப்பு ரொம்ப கெட்டியாயிரும், அதனால் நல்லா தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. கொதிக்க கொதிக்க கெட்டியாகும், ஏன்னா இங்கே பாசிப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டுமே கலந்துருக்குறோம். ஸோ கொதிச்சா கொஞ்சம் கெட்டிப்படும். ஸோ தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கோங்க. நான் இங்கே ஒரு 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேங்க. ஸோ ஸ்டவ்வில் அது இருக்கட்டும், கொதிச்சிட்ருக்கட்டும். கொதிச்சிட்ருக்கிற அந்த டைமில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா உருகி வரட்டும். இப்போ இதில் ஒரு 7-8 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி நெய்யில் சேர்த்து நல்லா பொரிய விடணுங்க. நல்லா கலர் மாறுற வரைக்கும் பூண்டு வந்து நல்லா வறுபடணும். இந்த தால் ஃப்ரைக்கு நெய்யில் வறுபட்ட பூண்டோட வாசனை தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஸோ நல்லா வறுத்து விடுங்க. பூண்டு நல்ல ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இப்போ இதில் சீரகம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குங்க இந்த தால் ஃப்ரை. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயமும் நல்லா வறுத்து விட்டுறலாங்க. நல்லா இந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா வறுபட்டு நல்ல வாசனை வரணும். ஸோ பொறுமையாக ஒரு 1-2 நிமிஷம் வறுத்து விடுங்க.
இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாங்க. இந்த பெருங்காயப்பொடி வந்து மஸ்ட்டுங்க, கண்டிப்பாக சேர்க்கணும், வாசனையும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. அடுத்ததாக ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்ப்பொடி. ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வைக்கும்போது மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், இங்கே மிளகாய்ப்பொடியும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இதுலேயே வேணுங்கிறவங்க ரெண்டு வரம் மிளகாவும் தாளிப்பில் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்து விட்டுருவோம். இந்த தால் ஃப்ரைக்கு இந்த கலர்ஃபுல்லான இந்த தாளிப்பு தான் வந்து ஹைலைட்டு. தாளிப்பு ரெடி ஆகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் இங்கே பருப்பும் கொதிச்சிட்ருக்கு. பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு, நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தாளிப்பை சேர்த்துடலாங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற தாளிப்பை சேர்த்துருவோம். வா, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலை சேர்த்து விட்டு கலந்து விட்டு எடுத்து நம்ம பரிமாறிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான அருமையான நல்ல வாசனையோட தால் ஃப்ரை, தால் தடுக்கா, பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தால் தடுக்கா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ், நான், ரோட்டி, சப்பாத்தி, ஜீரா புலாவ், புலாவோடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ஷுங்க, ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான சைட் டிஷ்ஷும் கூட. இப்போ அடுத்ததான் நம்ம ஜீரா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒரு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரெசிபிங்க. இங்கே ஒரு 250 கிராம் அளவுக்கு பாசுமதி ரைஸை ஒரு கப்பில் அளந்தெடுத்துக்கிறேன். ஜீரா புலாவுக்கு பர்டிகுலர்லி பாசுமதி ரைஸு ரொம்ப நல்லா சூட் ஆகும். அந்த ஃப்ளேவரும் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நம்ம நார்மல் ரைஸ்லையும் செய்யலாம், பாசுமதி ரைஸ் பெஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து ஒரு 2-3 தடவை கழுவிட்டு தண்ணியை வடிச்சுட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சுங்க. குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா சூடாகி உருகி வரட்டும். இப்போ இதில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். இப்போ அது என்னென்னு பார்த்துடலாங்க. 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், கூடவே 3 கிராம்பு, 1 ஸ்டார் அனைஸ், 1 மராத்தி மூக்கு, 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த சீரகம் மெயினாக கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நம்ம இங்கே செய்கிறது ஜீரா புலாவ். ஸோ அந்த வாசனை, இந்த ஸ்பைசஸோட வாசனை, இதெல்லாம் தான் இந்த புலாவுக்கு ஒரு ஹைலைட்டாக இருக்கும். நல்லா வறுத்து விட்டுறலாம். இந்த எண்ணெயில் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். இப்போ இதில் ஒரு 12-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. முந்திரி பருப்பு நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். அது சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஜீரா புலாவோட அந்த முந்திரி பருப்பும் வறுபட்ட முந்திரி பருப்பு சேர்த்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வறுத்து விடணும். இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நீளமான பச்சை மிளகாய் 4 ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த மேலே ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு சேர்த்துக்கிறேங்க. இந்த ஜீரா புலாவ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸு. நல்ல ஸ்பைசஸும் அந்த பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு மட்டுமே வறுத்து நம்ம ரைஸை சேர்த்து வேக வைக்கணும். இங்கே மசாலா பொடியோ மசாலாவோ எதுவுமே தேவையில்லை. வெங்காயம் வந்து ஆப்ஷனல், நம்ம வேணா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இங்கே சேர்க்கலைங்க. இப்போ இதில் கழுவி ஊற வச்சுருந்த ரைஸை சேர்த்தாச்சுங்க. இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு few seconds இந்த ரைஸை வந்து வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம இங்கே எடுத்துருக்கிறது பாசுமதி ரைஸு. 1 கப்பு பாசுமதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி விட்டு நம்ம வேக வைக்கும்போது ரைஸ் நல்லா பர்ஃபெக்டாகவும் வெந்துடும், நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும். ஸோ இங்கே எடுத்துருந்த 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்தாச்சுங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடியை எடுத்து மேலே வச்சு விட்டுருவோம். இப்போ ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வெயிட் போட வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே மேலே வச்சுருவோம். ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிடலாங்க. இப்போ அகைன் குக்கர் மூடியை டைட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டுறலாம். ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுருங்க. 1 விசில் அல்லது 10 நிமிஷத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணினா பர்ஃபெக்டான ஜீரா புலாவ் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் ஃபைனலாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை போட்டு விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு பரிமாறிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா மணக்க மணக்க
சுவையான ஜீரா புலாவ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சாதம் நல்ல உதிரி உதிரியா இருக்கு, நல்ல ஃப்ளஃபியா வந்திருக்கு, கீழே அடி பிடிக்கல, அவ்வளோதாங்க. அருமையான ரைஸ் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். இந்த சீரக சாதம் ரொம்ப ஸ்பைஸியா இருக்காது, ஜஸ்ட் ஒரு மைல்டு ஃப்ளேவர்ஃபுல் ரைஸ் இது. இது நல்ல சைடிஸஸோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. இதுக்கு பெஸ்ட்டான சைடிஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தால், இந்த சிம்பிளான இந்த பருப்பு வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி நல்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் கிரேவிஸும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் இன்னைக்கு தால் கூடவே நல்ல ஒரு சிக்கன் கிரேவியும் செஞ்சேன். ஸோ அதுவும் இங்கே டிஸ்பிளேயில் வைக்கிறேன். ஸோ இந்த சிக்கன் கிரேவியோட ரெசிபியெல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கு கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க, அருமையான ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் லஞ்ச் காம்போ ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஜீரா புலாவும் இந்த தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தால் வந்து ஜீரா புலாவுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.